ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மைண்ட்ரீ நிறுவனத்தோட 4ஆம் காலாண்டு அறிக்கை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின பேசிக்கான சில தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், மைண்ட்ரீயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ், மைண்ட்ரீயில் ட்ரேட் பண்ணிட்டுருக்கிற ட்ரேடர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் சமீப காலத்தில் நிறைய சர்ச்சைகளில் சிக்கியிருந்த மைண்ட்ரீ நிறுவனத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எதுவும் அறிமுகம் தர தேவையில்லை. ஏன்னா மைண்ட்ரியை பற்றி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இந்த நிறுவனத்தின் 20 ஆண்டுகால பயணம் என்பது ஒரு அழகான குடும்பத்தை கதை போன்றதுன்னு சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சியில் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சுமார் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் விப்ரோ, லூசன்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் டெக்னாலஜி உள்ளிட்ட முன்னணி ஐடி நிறுவனங்களில் அனுபவம் பெற்ற 10 சிறப்பான தொழில் வல்லுநர்களால் உருவாக்கப்பட்டது தான் மைண்ட்ரீ நிறுவனம். அதுவும் வெறும் 10 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த மைண்ட்ரீ நிறுவனத்தின் இன்றைய மதிப்பு கூடவே இருக்கு. ஸோ நிறைய சர்ச்சைகளில் இருக்கிற மைண்ட்ரீ நிறுவனங்கள் மார்ச் மாதம் முடிவடைந்த காலாண்டில் அதன் நிகர லாபமாக 3.77% உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 8.89% அதிகரிச்சிருக்கு. மேலும் ஒருங்கிணைந்த லாபமாக 198.40 கோடி ரூபாயாகவும், இதுவே இதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 182.20 கோடி ரூபாயாகவும் இருந்ததுன்னு அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதோடு வருமானம் காந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 25.64% அதிகரித்து 1839.40 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இதுவே டாலரில் 4.2% அதிகரித்து 262 மில்லியன் டாலர்களாக அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே முந்தைய காலாண்டோடு ஒப்பிடும்போது 15.80% அதிகரிச்சிருக்குன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மைண்ட்ரீ நிறுவனம் கடந்த காலாண்டோடு கடந்த நிதியாண்டாகட்டும் அதன் செயல்திறன் 1 பில்லியன் டாலர்களை கடந்து போகும் என்று எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து நிபுணத்துவம் வாய்ந்த மூலோபாயம், தனித்துவமான வேலை பண்பாட்டின் மூலம் வழிநடத்தப்படுது. இதன் மூலம் உலக மக்களை ஈர்க்கவும், இதன் மூலம் வெற்றியை பெறவும் மைண்ட்ரீக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தகவல் தொழிற்துறையை விட வேகமாக வளர்ந்து வரும் நமது திறன் நமது முதலீடுகளிலும் எதிரொலிக்கிறது. அதே சமயம் தொழில்நுட்பங்களை தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் இணைத்திருக்கிறோம். அதோடு எங்களின் பங்குதாரர்கள் அனைவருக்கும் அதிகப்படியான வருமானத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த நிறுவனம். இதோடு இந்த லாபத்தை கொண்டாட பங்குதாரர்களுக்கு 20 ரூபாய் டிவிடெண்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. இது வரும் ஆண்டுகளில் பில்லியன் கணக்கில் வருமானத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதிகரிச்சிருக்காங்க. இதன் மூலம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் தனித்துவம் மிக்க நிறுவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைண்ட்ரீயோட Q4 ரிசல்ட்டை பற்றி அந்த நிறுவனம் கொடுத்துருக்கிற தகவல் இதெல்லாம் தான். இப்போ நம்ம மைண்ட்ரீ ரிசல்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெட் சேல்ஸ் வந்து 1839 கோடியாக மார்ச் 2019 25.64% அப் கொடுத்துருக்கு. 1464 இருந்து 1839 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன மார்ச் 2018 இந்த வருஷம் மார்ச் 2019 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி குவார்ட்டர்லியோட நெட் ப்ராஃபிட் வந்து 198 கோடிக்கு மேலே இருக்கு. 8.89% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதுவே போன வருஷம் மார்ச் 2018 கம்பேர் பண்ணும்போது 182 கோடியாக இருந்திருக்கு. அதே மாதிரி எபிடிடா ஸ்டான்ஸ் வந்து 309 crore மேலே இருந்திருக்கு. 4.99% அப் கொடுத்துருக்கு. 294 இருந்து 309 ரூபாயாக இருக்குது போன 2018 மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரை பொறுத்த வரைக்கும் 12.08 மார்ச் 2019 இருந்திருக்கு. இதே மார்ச் 2018 11.12 இருந்திருக்கு. ஸோ மைண்ட்ரியோட ஸ்டாக் வந்து தற்சமயம் இருக்கிற ப்ரைஸு கம்பேர் பண்ணும்போது 979 ஓப்பன் ஆன இந்த பங்கு 986 வரைக்கும் இன்றைக்கி ஹை போயிருக்கு. இது கவனிக்க வேண்டிய தகவலாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்டாக்கோட நெட் சேல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மார்ச் 2018
நெட் சேல்ஸ் வந்து மார்ச் 2018 1464 கோடியாக இருந்திருக்கு. அதே மார்ச் 2019 1839 கோடியாக இருந்திருக்கு. டிசம்பர் 2018 கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்றபடி எம்ப்ளாயி காஸ்ட் வந்து 930 கோடியாக இருந்தது 1150 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டரை விட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிப்ரிஷியேஷன், ஸோ இதுவும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து அதர் இன்கம்லேருந்து எல்லாமே பெட்டராக தான் இருக்குது இந்த நிறுவனம். ஸோ நெட்டாக பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வந்து 198 கோடிக்கு மேலே இருக்கிறது இந்த நிறுவனத்தில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ ஓவராலாக மைண்ட்ரியோட Q4 ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ அதோட இம்பாக்ட் இன்றைக்கி பங்குச்சந்தையில் ஒரு நல்ல ஏற்றம் கூட கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாமே பேசிக்காக இந்த பங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்கள் Q4 ரிசல்ட்டை பற்றி. இப்போ இந்த ஸ்டாக்குக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி Q4 Q3 Q2 ரிசல்ட்டை பார்த்தவங்களுக்கு இது ஆல்ரெடி நம்ம எல்லா ரிசல்ட்லேயுமே தெரிஞ்சுக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். 15969 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது இந்த நிறுவனம். ஸோ 10 கோடியில் ஆரம்பித்த இந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். 201 புக் வேல்யூ இருக்கிற இந்த நிறுவனத்தோட ஸ்டாக் பி 21.18, ROCE 26% மேலே, ROE 21% மேலே. டிவிடெண்ட் ஈல் 1% மேலே இருக்குது. சேல்ஸ் க்ரோத் 15% மேலே இருக்குது. 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற இந்த ஸ்டாக்கோட காம்படிட்டிவ் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா எல்என்டி இன்ஃபோ டெக், எல்என்டி டெக்னாலஜி, ஹெக்ஸாவெர்டெக், சிஎன், என்ஐடி டெக், குவிஸ் காப்பு. ஸோ குவார்ட்டர் ரிசல்ட், ப்ராஃபிட் அண்ட் ரிசல்ட் எல்லாமே பெட்டராக கொடுத்துட்ருக்குற இந்த கம்பெனி டிவிடெண்ட் அண்ட் போனஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ 2018 30 ரூபா, அதாவது 30% ஒரு ஸ்டாக்குக்கு 3 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர் இயர்லி 2-3 டைம்ஸ் டிவிடெண்ட் கொடுக்குற இந்த கம்பெனி கிராஜுவலாக நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த தடவை அவங்க கொடுத்துருக்குற டிவிடெண்ட் ஹை லெவலான டிவிடெண்ட். ஸோ இந்த டிவிடெண்ட்டுக்காகவே இந்த பங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து லாங் டேர்முக்கு பை பண்ணுவாங்க. ஸோ இயர் ஆன் இயர் 2-3 டைம்ஸ் டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. அதே மாதிரி போனஸ், 2014-2016 ரெண்டு டைமில் 1:1 அப்படின் போனஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின ஸ்பிளிட் டீடைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பிளிட் டீடைல்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இது பேசிக்காக இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். ஸோ ஓவராலாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஸ்டாக். 2008 159 ரூபாய்க்கு இருந்த பங்கு தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து லைஃப் டைம் ஹையாக 1011 அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டு ரீசன்ட் ரோவாக 752 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணிவிட்டு தற்சமயம் 980 மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டிவிடெண்ட், போனஸ் எல்லாமே ரீசனபிளாக கொடுக்குற ஒரு நல்ல நிறுவனம், தொடர்ந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிறந்த நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தகவல் நிச்சயமாக அனைத்து ட்ரேடர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ லெவலான ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ்ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ்ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.